எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க சாப்பாடு நீங்க வந்து சிகாகோல தரக்கூடாதா நியூயார்க்ல திறக்க கூடாதா சாண்டியகோல திறக்க கூடாதா நானும் வந்து நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க பண்றது நாம் தான் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்துச்சு பாருங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டோம் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தா என்ன அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு சோ ரெண்டாயிரத்தி பதினேழுல திறந்தோம் சோ ரொம்ப தூரத்துலாம் போய் திறக்க வேண்டாம் சாக்கரமண்டோல வந்து நாங்க எங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து ஃபால்சம்னு ஒரு இடத்துல இருக்கு யூஸ்வலா வந்து வந்து எல்லாம் வைக்கணும் அப்படின்னா வந்து இந்தியன் பாப்புலேஷன் நல்லா இருக்கணும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வேலை வாய்ப்பு நிறையா இருக்கணும் அங்கே இருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்கணும் ஒரு உங்க கடை எங்கே இருக்குன்னு ஃபோன் பண்ணி யாராவது கேட்டாங்கன்னா நீ வந்து இந்த ஃப்ரீவேல இந்த எக்ஸிட்டடு இங்கே ரைட்டில் திரும்ப அங்கே லெஃப்ட்டில் திரும்ப அப்புறம் நேரம் போ இன்னொரு ரைட்டில் திரும்புன்னு சொன்னால் கிளம்பி போயிடுவாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சி எளிமையாக அவங்களுக்கு டைரெக்ஷன் சொல்ல முடியுமா அவளுக்கு அப்படி இருக்கணும் நம்மளுக்கு ஸோ கரெக்ட் ஃப்ரீவே கிட்டக்க தான் கடை இருந்துச்சு நல்லா தான் போய் இன்னும் நல்லா தான் போயிட்ருக்கு ஸோ ரெ செகண்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணணும் அது ஓபன் பண்ணதுலேருந்தே சரி கிடையாது இத்தனைக்கும் இங்கிருந்து அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் அம்மா அப்பா தான் வந்தாங்க செப்டம்பர் மாசம் ரெண்டாம் தேதி பூஜை போட்டோம் டூ தௌசண்ட் செவன்டீன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடை திறந்தோம் ஒரு ரெண்டு மாசத்துலயே தெரிஞ்சு போச்சு இந்த கடை சரியா போகாது இந்த மாசம் மாசம் நம்மளுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் டாலர் பிசினஸ் தான் நம்மளுக்கு பிரேக்கிங் ஆகும் ஆனால் அஞ்சு நாற்பத்தி எட்டு இப்படியே போகுது ஐம்பத்தஞ்சை பிடிக்கவே முடியல எங்களால் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா கையில இருந்து போகுது எத்தனை நாள் தான் மாதிரி பத்தாயிரம் பத்தாயிரம்னா ஒரு நாலு மாசம் ஆச்சுன்னா நாப்பதாயிரம் போச்சு ஒரு நாள் வந்து பாத் நான் யூஸ்வல் குளிக்கிறதெல்லாம் வந்து என் வைஃபோட கேப்பா என்ன இப்பதான் அதுக்குள்ளே அதுல குளிச்சிட்டேங்கிறேன் காக்கா குளிக்க குளிச்சுட்டு வந்திருக்க அப்படிம்பா நான் ரெண்டு நிமிஷத்துக்கு குளிச்சிருவேன் அன்னைக்கு தெரில ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஷவர் ஓடிட்டு இருக்கு அப்படியே கண் தண்ணியா வருது சாப்பாடு நல்லாயிருக்கு இருக்கு பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது வரவங்களும் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இது ஆக்சுவலாக உங்கள் முதல் கடையோடு இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படிம்பாங்க ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் போக மாட்டேங்குது எனக்கு நானே வந்து பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா மைண்ட் வாய்ஸ் அப்படின்ட்டு இந்த மைண்ட் வாய்ஸ் சரி உங்கள் கடை வந்து நல்லா போகலை மக்கள் மக்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ஃபீட்பேக் ஓகே மக்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு ஆனா கடை சரியா நடக்க மாட்டேங்குது என்ன பிரச்சனை அப்படின்னா லொகேஷன் தான் பிரச்சனை நினைக்கிறேன் இது வந்து நானே கேள்வியை கேக்குறேன் நானே பதில் சொல்றேன் லொகேஷன் தான் பிரச்சனை சரி உனக்கு நிறைய பவர் வந்துருச்சு வச்சுக்க பிசிக்கலா இந்த பில்டிங் தூக்க முடியும் இது எங்க போய் இந்த ரெஸ்டாரண்ட் நீ வச்சேன்னா உனக்கு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் தான் சொன்னேன்னா பே ஏரியால சிலிக்கன் வேலியில் நடுவில் கொண்டு போய் வைப்பேன் இந்த சாப்பாட்டுக்கு அங்கே வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ அடுத்த கேள்வி இந்த சாப்பாடுக்கு வரவேற்பு பே ஏரியால எனக்கு இருக்குது வளைகுடா பகுதின்னு சொல்லுவாங்க அங்க வந்து இதுக்கு வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அந்த கடையை மூடிட்டு போயிடாங்க சொல்றது ரொம்ப ஈஸி அஞ்சு வருஷம் இங்க இருப்பேன்னு கையெடுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அஞ்சு வருஷம் இங்க இருப்பேன் இங்க இருக்க முடியல கடையை மூடுறேன் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் வாடகையை கொடுத்துட்டு தான் போக முடியும் நம்ம அது முடியாது நீ என்ன பண்ணு இங்கேயே இரு இந்த சாப்பாட்டை வந்து வேறாக்கி எப்படி கொண்டு போவதுன்னு யோசி அப்படின்னு ஒரு தாட் வந்து நான் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இன்னர் வாய்ஸ் எனக்கு என்னடாது இது எப்படி பண்றதை நம்ம சாப்பாடை இங்க பண்ணி அங்க எப்படி எடுத்துட்டு போறது அதே திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கு மனசுல கேட்டரிங் படிச்சிருக்கோம்ல இத்தனை பேரோட டச்சில் இருக்கும் ஹே இப்படி பண்ணலான் இருக்கா என்னடா நினைக்கிறேன் நீ அப்படின்ட்டு ஸோ நான் சொல்றேன் மாதிரி வந்து சாக்கிரமண்டோவில் சமைக்க போகிறேன் இதை வந்து பே ஏரியாவில் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு பே ஏரியாவில் இல்லாத ரெஸ்டாரண்ட்டாக அங்கே மஞ்சப்பர் இருக்குது அங்கே தலைப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது அங்கே சரவணபோன் இருக்குது அங்கே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கெல்லாம் பக்கத்துலேயே அவ்வளோ இருக்குது அங்கே ஆர்டர் பண்ணாமல் உன்கிட்ட ஏன் ஆர்டர் பண்ணுவாங்க நீ யோசிச்சு பார்த்தியா இது மாதிரி ஒரு டுபாக் ஒரு ஐடியாலாம் ஒர்க் அவுட்டே அது நீ வேறு ஏதாவது மாற்றி யோசி ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து நாலு மாதத்துலேயே வந்து நீங்கள் நிராசை ஆகிடக்கூடாது ஒரு ரெண்டு வருஷம் படுத்து நீ இதை திங்க் பண்ணனா ஓகே ஆனால் இந்த நாலே மாதத்தில் வந்து கடை ஓடல நீ எப்படி நீ டிசைட் பண்ணலாம் அப்படின்னு என் ஒய்ஃப் கூட இதான் தான் கேட்டேன் ஒரு ஒரு மாதமும் ஒன்றாம் தேதி அன்னைக்கு அந்த வாடகை செக் எழுதும்போதும் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கும்போதும் க பேங்க்கில் காசு இல்லைங்கிற வழி வந்து ஓனருக்கு தான் தெரியும் ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மெனு ஒரு மெனுவை போட்டேன் மெனுவை போட்டு இது வந்து என்னுடைய ஃபேர்ம் பிலீஃப் இன்னி வரைக்கும் என்னென்னா வந்து தரமான சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகவே முடியாதுங்க நான் எழுதி கொடுக்குறேன்